எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் விட நேற்று இந்த நிகழ்ச்சியினுடைய சுவரொட்டிகள் சென்னை மாநகரத்தினுடைய கிண்டி பகுதி முதல் தாம்பரம் வரை ஒட்டப்பட்டவுடன் பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள், பொதுப்பணித்துறையை சார்ந்தவர்கள்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்ன திடீர்னு வந்து நீர்நிலையை கையில் எடுத்துட்டீங்க, என்ன பிரச்சனை வந்துச்சு பிஜேபிக்கு என்று தொலைபேசியிலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் முக்கியமான இந்திய ஆட்சி பணி சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் நான் சொன்ன கருத்துக்கு பிறகு அவர் தனக்கு உண்டான அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எங்களுக்கு அண்மையிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடைய கூட்டம் அகில இந்திய அளவிலே நடைபெற்றது. 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் அந்த பொறுப்பாளர்கள் அந்த தொகுதிக்குண்ட மைய பிரச்சனையை கையிலே எடுத்து அது சம்பந்தமான ஒரு கோப்பையை தயாரிக்க வேண்டும், அகில பாரத தலைவரிடம் தர வேண்டும் என்று ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அம்பத்தூர், மதுரவாயல், ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், ஸ்ரீபெரும்புத்தூர் 6 சட்டமன்ற தொகுதிகளை வந்து 2016 வெள்ளத்திலே நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், தமிழகத்திலேயே மிக அதிகமாக 60 விழுக்காடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள். அது ஏழையாக இருந்தாலும் சரி, வருண பகவானுக்கு பணக்காரனாக இருந்தாலும் சரி, அந்த வெள்ளம் என்பது ஏழையை பணக்காரனை பிரித்து பார்க்கவில்லை. ஏரியில் இருந்த ஏழை தன்னுடைய வீட்டை காப்பாற்றிக் கொள்ள குண்டு வைத்து ஏரியை தகர்த்தான். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதுக்கு உடந்தையாக இருந்தாங்க, ஆனால் பாதிப்பு யாருக்கு வந்தது? பட்டா வாங்கி மாதா மாதம் இஎம்ஐ கட்டி 1 கோடி ரூபாய்க்கு மேலே குடியிருப்பு பகுதியில் வீடு வாங்கி 13வது மாடியிலே குடித்தனம் செய்து கொண்டு அவன் 2வது மாடியை தாண்டி தெருவுக்கு வர முடியாத சூழ்நிலையை அன்றைக்கு ஏற்பட்டது. கொய்யா முரணை 15 நாட்கள் ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்தினுடைய சேவா பாரதி, பல இளைஞர்கள் அரசியல் கலக்காத தன்னார்வத்துவம் கொண்ட பலதரப்பட்ட இளைஞர்கள், பல தொண்டு நிறுவனங்கள் 15 நாட்கள் உண்ண உணவில்லாமல் தவித்த மக்களுக்கு, உடுக்க உடை இல்லாமல் தவித்த மக்களுக்கு அரசாங்கம் செய்ததை விட அதிகமாக செய்தது. நானெல்லாம் 15 நாள் போட்டில் தான் இருந்தேன். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே சைலேந்திர பாபு ஐபிஎஸ், அவருக்கு தெரியும், பசுமாடுகளை கூட 10 நாட்கள் நீரிலே மிதிந்த பசுமாட்டை கூட முடிச்சிருப்பதிலிருந்து வாயில்லாத ஜீவனை கூட காப்பாற்றியவர்கள் நாங்கள். இன்னைக்கு தொடர்ந்து அதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு மழை வந்தால், இன்னொரு வெள்ளம் வந்தால், இன்னொரு செம்பரம்பாக்கம் ஏறி உடைந்தால் மக்கள் என்ன செய்வார்கள் சிந்திப்பவர்கள் நாம. ஆனால் நாம நமக்கு ஓட்டு போடாம வாக்குகளை மக்கள் உள்ளாட்சி பிரதிநிதியாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக யாருக்கு வாக்களித்தார்களோ அந்த பிரதிநிதிகள் இந்த மக்களை பற்றி கவலைப்பட்டார்களானால் இன்னே வரைக்கும் கிடையாது, இன்று காலை வரை கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த போர்டில் பார்ப்பீங்க, சின்னையா அவர்கள் அப்போ அமைச்சராக இருந்தார், என் கூட 15 நாள் இருந்தார், இனிக்கிறார் அவர். இப்போ எங்கே இருக்கார்? இப்போ 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கு டிஆர் போயிருக்கார். அவருடைய வாழ்க்கை அதுதான். ஆனால் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு கிடைக்கின்ற போது, மத்தியிலே அதிகாரம் கிடைத்தவுடன், இன்றைக்கு மத்தியிலே மட்டும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசை, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. தமிழகத்திலே கூட மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்காக, எங்களை தயார்படுத்துவதற்கு, உங்களை தயார்படுத்துவதற்கு
இன்றைக்கு அகில பாரத தலைமை 22ஆம் தேதி சென்னை நோக்கி வருது. என்ன கேட்பாரு, அறிக்கையை கொடுப்போம். ஸ்ரீபெரும்புதூர் பார்லிமெண்ட்ல இந்த வெள்ள பிரச்சனை இருக்கு, அடிப்படை பிரச்சனை, தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனை, எங்களுடைய நீராதார பிரச்சனை என்பதை விட வெள்ளம் வந்து விட்டால் நீரை கூட காசு கொடுத்து வாங்கிடுறோம், கேன் 25 ரூபா 30 ரூபா கொடுத்து, ஆனால் வெள்ளம் என்று வந்து விட்டால் இருக்கின்ற வீட்டிலே தங்க முடியாமல் படகுலே நீந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் அடுத்த கேள்வி கேட்பாரு, அகில பாரத நீங்கள் என்ன செய்தீர்கள், தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாரு. அதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். நேற்று சூரட்டியை விட்டவுன கேட்டாங்களே அந்த அதிகாரிகளுக்கு, நான் சொன்ன விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் கொடுக்கின்ற அறிக்கை ஒரு காப்பி வேணும் எங்களுக்கு கொடுத்துருங்க சார். என் டிபை தேர்டு உன்னுடைய தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு சர்வ வல்லமை படைத்த மாவட்ட ஆட்சியரிடம் வருவாய் அதிகாரி டிபை தேர்டு அனகாபுரத்தில் என்ன பிரச்சனை நீ போய் பாரு. என் கட்சிக்காரன் கஷ்டப்படுவான், பம்மலுக்கு நெட்டா கொடுப்பான், ஆலத்தூர்லேருந்து பிரச்சனை என்னன்னு சொல்லுவான், அம்பத்தூர்லேருந்து பிரச்சனை என்னன்னு சொல்லுவான். இதையெல்லாம் கோர்த்து அறிக்கையாக தயாரித்து நாங்கள் தயாரித்தா நீங்கள் வந்து வெண்டையில் நெய் எடுத்துருவீங்களா? தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன், இது ஏதோ எங்களுடைய அகில பாரதத்தினுடைய குறிப்புக்காக மட்டுமல்லாமல் இது எங்கள் உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எங்கள் வாழ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எங்களுடன் சகோதரனாக சகோதரியாக எங்களோடு தினந்தோறும் பழகி கொண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அடலேறுகள். அதனால்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்துக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது. அவர் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இது இந்துக்களுக்கான திட்டம், இது முஸ்லீம்களுக்கான திட்டம், இது ஐயருக்கான திட்டம், இது மொழியாருக்கான திட்டம், இது நாயுடுக்கான திட்டம், ஏதாவது ஒரு திட்டத்தை காங்கிரஸ் காரனை போல 65 ஆண்டுகள் நாட்டை ஏமாற்றினானே அது போன்ற திட்டம் இல்லை. அவர் கொண்டு வந்த அத்துணை திட்டங்களும் இந்த மக்களுக்காக எடுத்து செல்லப்படுகின்ற திட்டம். அந்த வகையிலே நிச்சயமாக நீர்நிலை பிரச்சனைக்காக இந்த தொகுதியிலே பாராளுமன்ற தொகுதியிலே தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை எடுத்து செல்வோம். தேவைப்படுகின்ற பொழுது இன்றைக்கு பிரதமர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி 1919 நில அளவைகள் அடிப்படையிலே சீரமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்கின்றது. பிரதமர் அவர்களும் இன்றைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே அதை சற்று மாற்றி அமைத்து நீராதார பணிகளை செய்ய வேண்டும் என்று நாடு முழுவதும் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே 100 கோடி ரூபாய்கள் காஞ்சி மாவட்டத்திற்கு ஆட்சியர் அவர்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இனிமேல் நிதி இல்லை, அதனால செய்ய முடியல, எனக்கு கிருஷ்ணாநகரில் போட முடியல, இந்த கதையெல்லாம் பிஜேபி இருக்கிற அவருக்கு எடுக்கூடாது. என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர் பல்லாவரத்திலே 300,000 ரூபாய் திட்ட மதிப்பீடிலே இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது, அம்பத்தூரிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. நிதிக்காக மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை விளையாடி கொண்டிருக்கிறது என்று மதுரவாயில் ஒருத்தர் சொன்னான்னு சொன்னால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட ஆட்சியர், அது சென்னை மாநகரமாக இருந்தாலும் சரி, காஞ்சி மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஆட்சியர் அவர்களும் மத்திய அரசு நிதியை பயன்படுத்தி ஊழலுக்கு வழி இல்லாமல் அந்த திட்டங்களை நிறைவேற்றி தீர்வோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நம்ம கட்சிகளெல்லாம் தெரியும், விஸ்தாரக்கா உத்தரவு அனுப்பிச்சாங்க, அதோட தொடர்ச்சியாக ஒரு மாதம் விஸ்தாரக் பணியை பார்த்துவிட்டு நான் ஆட்சியர் அவர்களை சந்தித்தேன். அவர்கிட்ட இதை பற்றி பேசின உடனே தெளிவாக ஒரு வார்த்தையை சொன்னார், சார் நான் இங்கே நான் பணியாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன், நான் ரூரல் டெவலப்மெண்ட்டில் திட்ட இயக்குநராக இருந்து ஐஏஎஸ் ஆகி வந்திருக்கேன், குரூப் ஒன் முடிச்சு, அதனால் எனக்கு பிரச்சனைகள் தெரியும், ஆனால் நிதி என்பது இப்போது கவலையே இல்லை, எனார்மஸ் ஃபண்ட்ஸ். மத்திய அரசாங்கம் பிரதமர் அவர்கள் நேரடியாக எங்களை தினந்தோறும் திங்கட்கிழமை தோறும் 1 மணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சியர்களையும் வீடியோவில் பேசிட்டு இருக்காரு என்று சொன்னார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அத்தனை ஆட்சியரும் சந்தித்த தகவலை ட்வீட் பண்றாரு. நான் 7ஆம் தேதி அன்றைக்கு
நம்முடைய ஆட்சியர் பொன்னை அவர்களை சந்தித்தேன். அப்பொழுது ஒரு உத்தரவாதம் தந்தார். நான் சொன்னேன், சார் நான் வந்து 173 கிராம பஞ்சாயத்துகளுக்கு கடந்த 30 நாட்களாக பிரதமர் அவர்களுடைய தூதுவனாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்காக போய் பார்த்து மக்களை சந்தித்து வருகிறேன். 3 மாதத்திற்கு ஒரு முறை டெல்லியிலே நடைபெற்ற கூட்டங்களிலே பிரதமர் அவர் என்ன சொல்றாங்கன்னா, 2019க்குள் நாங்கள் திறந்த வழி கழிப்பிடங்கள் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம், தூய்மை இந்தியா திட்டத்தில் கக்கூசே இல்லாத வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க காஞ்சி மாவட்ட ஆட்சியர், ஏற்கனவே எங்க மாவட்டத்தில் திறந்தவழி கழிப்பிடங்களை இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் என்னை போன்ற பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி கிராமங்களுக்கு போனா இன்னைக்கு கணக்கெடுத்து இருக்கின்றோம். 100 வீடுகள் இருக்கின்ற சொன்னால், 100 குடும்பம் வசிச்சிருக்கு சொன்னால், 50 குடும்பத்துக்கு கக்கூஸ் கட்டினா காசு வரல, மீது 50 குடும்பம் கக்கூஸ் இல்லாமல் இருக்கு என்று ஒன்றிய பகுதியில் நிலைமையை சொன்னா ஆட்சியர் சொன்னார், நான் வந்து 1 மாதம் ஆகின்றது, கோப்புகளை பார்த்து விட்டேன், உங்களுடைய பரங்கிமலை ஒன்றியத்தில் துவங்கி திருப்போரூர் செய்யூர் வழியாக நான் இந்த ஆண்டு இறுதிக்குள் கழிப்பு திறந்த வழி கழிப்பு இல்லாத மாவட்டமாக காஞ்சி மாவட்டத்தை உருவாக்குவதில் உத்தரவாதம் கொடுத்தார். இதை நான் பிரதமர் அவர்கள் ட்வீட் பண்ண ட்விட்டரில் பதிலாக போட்டேன். அவர் எல்லா ஆட்சியத்தையும் இன்றைக்கி பேசினேன், திட்டங்களை ஸ்பீடாக பண்ணுங்கள் கேட்டுருக்கேன் என்று சொன்ன உடனே நான் பிரதமர் அவர்களுக்கு நான் பதில் கொடுத்தது, இந்த மாதிரி நான் காஞ்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்த போது அவர் இந்த உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார், அதற்காக உங்கள் சார்பில் நான் நன்றியை தெரிவித்தேன்னு ட்விட்டரில் போட்டேன். பிரதமர் எந்த அளவிற்கு இந்த பிரச்சனை கவனிக்கின்றார் என்பதற்கு ஒரே சாட்சி, அன்றைக்கு மாலை மதியம் 1:30 மணிக்கு பிரதமர் அவர்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சியர்களை வீடியோ கான்பரன்ஸில் பேசினார். பிரதமர் அவர்கள் மாலை 8:30 மணிக்கு, ஆகஸ்ட் 9 உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு வெள்ளையனை வெளியேறு ஆண்டுடைய 75வது ஆண்டு, அந்த நாள் ஆகஸ்ட் 9 நைட் 8:30 மணிக்கு நம்ம ஆட்சியரை தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொண்டு அவருடைய நன்றியை தெரிவித்திருக்கார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை பிரதமர் முதல் கொண்டு இங்கே இருக்கின்ற தொண்டன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நகராட்சி கமிஷனர் புரிஞ்சுக்கணும், காவல்துறை அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும், பேரூராட்சி கமிஷனர் புரிஞ்சுக்கணும், மாநகராட்சியுடைய ஆணையர் புரிஞ்சுக்கணும். ஏனென்று சொன்னால், கை காசை செலவு பண்ணி இந்த பாரதத்திற்காக உழைப்பவன் இந்த தொண்டன், உங்களை ஏரிகளை கட்டிங் போட்டு காசு வாங்குறவனா நீ வெயிலே வந்திருக்க மாட்டான். ஆகவே இந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட அத்துணை பாரதிய ஜனதா கட்சி அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய உறக்கத்தினை தெரிவித்து, மீண்டும் இந்த பிரச்சனை முடிகின்றவரை, மக்கள் பிரச்சனை தீர்கின்றவரை நம்முடைய போராட்டம் தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். குப்பை கிடங்கை அகற்றிடு.